ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாச்சியார்ஸ்க்கு தான். அதாவது என்னடா சின்ன ஷோரூம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நாச்சியார்ஸில் வந்து ரெண்டு ஷோரூம் இருக்குது. ஒன்று வந்து பெரிய ஷோரூம், இது வந்து அடுத்து சின்னது. இப்போ நான் காட்டுற இந்த நாச்சியார்ஸ் தான் வந்து பெரிய நாச்சியார்ஸ். இதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து காட்டன் சாரீஸ் வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து சாரீ செக்ஷனுக்காகவே தனியாக வந்து இந்த நாச்சியார்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஃபேன்சி காட்டன் சாரீ, ஃபேன்சி பட்டு சாரீ, வாரணாசி சாரீ, பனாரஸ் கலெக்ஷன்ஸு, செமி சில்க் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி எல்லா அதாவது பிரைடல் பியூர் பட்டு சாரீலேருந்து எல்லா சாரீஸுமே வந்து கலெக்ஷன் எல்லாமே இந்த ஷோரூமில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செமி சில்க் சாரீ. இது வந்து 900 ரூபீஸ்லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது. இது வந்து இந்த டிசைனில் 4 கலர் இருந்துச்சு. ஸோ இந்த 4 கலருமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டார்க் கலரு. நான் அந்த ரெட் கலர் சாரீ வந்து அவங்கள ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லி கேட்டேன், அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இந்த ரெட் கலர் சாரீ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம லுக்காக வந்து இருந்துச்சு. இதில் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகி காம்பினேஷனில் வரதுனால செம்மையாக இருந்தது. பிளைன் ப்ளவுஸு, முந்தியில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து கோல்டன் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லீஃப் டிசைன் மாதிரி வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி வந்திருக்க மாதிரி இருந்துச்சு. பார்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்டரும் இல்லை, ரொம்ப சின்ன பார்டரும் இல்லை, அளவான பார்டராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக சிம்பிளாக இருந்தது. லுக் வைஸ் பார்க்கும்பொழுது நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செமி சில்க் சாரீ. இந்த டிசைனில் வந்து 5 கலர்ஸ் இருந்துச்சு. 6 கலர் வந்திருந்து ஒன்று வந்து போயிடுச்சு, மிச்சம் 5 கலர்ஸ் வந்து இருந்தது. இதில் வந்து நல்லா இந்த ஒரு ப்ளூ கலர், அதாவது மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் சாரீ தான் செம்ம லுக்காக இருந்துச்சு. சரி, நான் அதை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம், அதை ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ளவுஸில் டாட் புட்டாஸ் வந்திருக்கிறது வந்து, சாரி, இங்க் ப்ளூ கலரில் புட்டாஸ் வந்திருக்கிறது வந்து ப்ளவுஸு. முந்திக்கு வந்து செம கிராண்டாக டிசைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாகவே டிசைன் இந்த உள்குத்து மட்டும், அதாவது உள் சுத்து மட்டும் பிளைனில் இருக்குது. மற்றபடி பிளேட்ஸ்க்கு வர்றதாகட்டும், ஃப்ரண்ட்டுக்கு வர்றது, இது எல்லாமே வந்து சாரீ ஃபுல்லாகவே டிசைன் வந்து செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த செமி சில்க் சாரீ தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1125லேருந்து 1150 வரைக்கும் இது வந்து ரேட் இருக்குது. இந்த சாரீலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் இருந்துச்சு. 5 கலர்ஸ் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹார்டின் டிசைன் ஆகட்டும், இந்த பூ அதில் உள்ள கொடுத்துருக்க ஃப்ளவர் டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த சாரீ அந்த பார்டர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து சாரீயில் கொடுத்துருந்ததுனால சாரியோட கலரே வந்து செம லுக்காக காமிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து முந்தி, முந்தியில் வந்து சாரியோட கலர் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எப்பயும் போல் பார்டரோட டிசைன் வந்து முந்தி கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸு, செம லுக்காக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் தைச்சு போட்டாலே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். ஆரி ஒர்க் வந்து ஏதாவது நீட்டாக சின்னதாக கொடுத்து இந்த ப்ளவுஸ் தைச்சு போட்டோம்னாலே செம்மையாக இருக்கும். நம்ம வந்து தனியாக போய் எடுக்கணும் அந்த மாதிரி, அதாவது சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. இதுலேயும் வந்து உள் சுத்து வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1.5 மீட்டர் கூட இருக்காது, அது மட்டும் பிளைனில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி சாரீ ஃபுல்லாகவே வந்து டிசைன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செமி சில்க் சாரீலே 125 ரூபீஸ்லேருந்து 150 வரைக்கும் இருக்குது, 1150 வரைக்கும். இது வந்து பார்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் வேவிங் பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் கலர்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கலர்ஸ் வந்து சாண்டில் கூட எல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண சொன்னது சாண்டில் வித்து ஒரு பாசிப்பயிர் கலரில். இதில் அந்த சாரியோட டிசைன் பாருங்கள், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பூவாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ளவர் போட்டு. ப்ளவுஸ் வந்து அதுதான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறதா வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் சாரியோட உள் சுத்துக்கு மட்டும் சும்மா ஒரு 1.5 மீட்டர் மட்டும்தான் பிளைனு. மற்றபடி சாரீ ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பிளேட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து டிசைன் வந்துடுது. இந்த சாரீ, அதாவது இந்த கலெக்ஷனோட சாரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு வேலை எதுவுமே இருக்காது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வியர்ஸ்க்கெலாம் கட்டணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது பாருங்கள், இது பார்டர் வந்து சாண்டில் கலரு, சாரீ வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரு, அதில் வந்து ஃப்ளார் போட்டிருக்கிறதாகட்டும் அந்த டிசைன் கொடுத்துருக்கிறது, ப்ளவுஸு பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது.
இதுக்கும் வந்துட்டு அந்த உள் சுத்தில் மட்டும் பிளைனு, மற்றபடி எல்லாமே வந்து சாரி ஃபுல்லாக டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மிச்சம் இருக்கிறது இந்த நாலு கலர்ஸ் தான் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செமி சில்க் சாரிலேயே அடுத்த ரேஞ்ச். இது 1300 1350 இந்த சாரியோட ரேஞ்சு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இது பார்க்குற சாரி இது செமி சில்க் சாரி கிடையாது, ஃபேன்சி பட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேன்சி பட்டு சாரி இது. சாரி ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைன் இருக்கும். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரு, முந்தி வந்து எந்த கலர் இருக்கோ அந்த கலர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸில் வந்து கைக்கு பார்டர் இருக்குது, அதே மாதிரி ப்ளவுஸில் மைன்யூட்டாக வந்து டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி வந்து உள் சுத்துக்கு மட்டும் அந்த கோல்டன் கலர் டிசைன் கொடுக்காம கொஞ்சம் வந்து பிளைனாக இருக்குது. இந்த சாரி ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. எல்லா சாரீக்குமே மோஸ்ட்லி வந்து கோல்டன் கலர் வந்து டிசைன் வந்திருக்கு பார்டரில். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததில் வேறு வேறு டிசைன் இருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்துட்டு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்க சாரீஸ் இது எல்லாமே. இது வந்து நல்ல செம்ம டார்க் கலரு. இது வந்து ரெட் கலர் முந்தி சாரி ஃபுல்லாகவே வந்து லைட்டு க்ரீன், அதாவது க்ரீன் கலரில் கோல்டன் கலர் பயங்கரமாக வந்து மிங்கிளாக இருந்தது. அந்த க்ரீன் கலர் தெரியுது இல்லையா, இது வந்து அந்த உள் சுத்தோட லைட் உள் சுத்தில் வந்து பிளைன். அது பிளைனில் தான் அந்த சாரி கலர் வந்து கோல்டன், அந்த சாரியில் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்குறது அந்த கலர் வந்து அந்த மாதிரி தெரியுது. செம்ம லுக்காக இருந்துச்சு. அந்த சாரியோட டிசைன் ஆகட்டும் பார்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரியோட கலெக்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி சாரி. இது வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, மற்ற ஃபேன்சி பட்டு சாரி மாதிரியோ அல்லது செமி சில்க் சாரி மாதிரியோ இருக்காது. இது இதோட கிளாத்தே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் சாரியை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லி கேட்டேன். அந்த சிஸ்டரும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. பார்த்ததுமே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா இது வந்து சில்க் காட்டன் சாரி மாதிரியும் இல்லாமல் ஃபேன்சி பட்டு மாதிரியும் இல்லாமல் ரெண்டு மிங்கிளாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா டபுள் கலர் கொடுத்துச்சு. ஒரு சைட் பார்த்தோம்னா லைட் க்ரீன் கலராகவும் ஒரு சைடு ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரியும் நல்லா சில்க் காட்டன் மாதிரியும் வந்து இதை சாரி வந்து லுக் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. பார்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்ச கொச்சன்னு டிசைன் கொடுக்காம நீட்டாக வந்து சின்ன சின்ன பூ கொடுத்து அப்புறம் ஒரு பெரிய பூ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. மைன்யூட்டாக டிசைன் இருந்துச்சு. இது எல்லாமே நீட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பிளவுஸ் தான், பிளைன் கிடையாது. இதுக்கடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த சாரி வந்து நம்ம அந்த க்ரீன் கலரும் கிடையாது, அது ஒரு லெமன் எல்லோ மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து அந்த லெமன் எல்லோவுக்கு கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டார்க் கோல்டன் கலர் கொடுத்துருந்தாங்க. சாரி மாதிரியே தான் வந்து ப்ளவுஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் ப்ளவுஸு. முந்திக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கறதுக்காக டைமண்ட் டிசைன் வந்து போட்டிருந்தது. சாரி ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி டைமண்டு, முந்திக்கு மட்டும் நல்லா பெரிய பெரிய டைமண்ட். பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து கொடி படர்ந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டி குட்டி பாக்ஸ் டைமண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்குற பார்க்கும்போது நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேவிங் மாதிரி போட்டிருக்கிற மாதிரி அல்லது ட்ரையாங்கிள் போட்டிருக்கிற மாதிரி வந்துட்டு டிசைன் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த வாரணாசி சாரியில் வந்து மோஸ்ட்லி வந்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1000-1500 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுலேயுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாரி வந்து ஃபேன்சி பட்டு சாரி. இதோட ரேஞ்ச் வந்து 900-950 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஐட்டம் தான். இந்த மாதிரி சாரீஸில் வந்து கோல்டன் கலர் டிசைன்ஸ் தான் வந்து அதிகமாக வரும். சாரி ஃபுல்லாகவே வந்து இருக்காது. முன்னாடி ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்க்கு மட்டும் அந்த கோல்டன் கலர் டிசைன் ஃபுல்லாகவே வரும். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ஒரு ஒரு லைன் வந்து கம்மியாகி வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி டிசைன் தான் இது. ஆனால் இதில் வந்து காம்பினேஷன் கலர்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து மைன்யூட் டிசைன் வந்து கொஞ்சம் பிளைனாக வந்திருக்கும். இதுதான் வந்து முந்தி. இது சாரி கலரு நல்லா ஒரு பிங்க் கலர்னு சொல்ல முடியாது.
லைட் ரெட் கலர்னு சொல்ல முடியாது. சாரீ ஃபுல்லாகவே அந்த டிசைன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, உள் சுத்துக்கு எப்பயுமே ஃபேன்சி காட்டன் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வந்து அந்த டிசைன் இருக்க கோல்டன் கலர் டிசைன் கொடுத்துருக்கலாம், எல்லாமே எம்டியாக தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சாரியும் இருந்துச்சு. இதில் வந்து கலர் வந்து பாசிப்பேர் கலரும் ஒரு லைட் ரெட் கலரும் வந்து காம்பினேஷனு. அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் பண்ண சொல்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் கலரு. பாசிப்பயிர் கலரில் வந்து காம்பினேஷனாக வந்து என்ன கலர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இந்த பிங்க் கலர் தான் வந்து சாரியோட பல்லு. அந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு ப்ளவுஸு. இந்த கடைசியில் கொடுத்துருக்கிறது தான் வந்து ப்ளவுஸு. இந்த சைடு சாரியோட கலரில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் பூ ஃப்ளார் டிசைன் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் வந்து ஃபுல்லாக மயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. முந்திலாம் வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சாரீ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்லேயே வந்து சேம் அதே ரேட்லேயே வேறு வேறு டிசைன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஃபேன்சி பட்டு சாரீ வந்து நம்மளுக்கு சீப் ரேட்லேயும் கிடைக்கும், லுக்கும் வந்து செம்மையாக இருக்கும், நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நிறையா கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்கும்பொழுதே வந்து கலர் பயங்கர லுக்காக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் சாரீக்கு நல்ல ஒரு ரெட் கலர் வந்து ப்ளவுஸும் பல்லுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பல்லுவோட டிசைன் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து பார்டர் வந்துச்சு. சாரீயில் வந்து ஒரு மூணு கலர் வந்து மிக்ஸ் ஆகிருந்த மாதிரி இருந்தது. ஒரு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்புறம் ஒரு லைட் ப்ளூ, இந்த மாதிரி மூணு கலர் வந்து செக்குடு டிசைன் மாதிரியும் இல்லாமல், பட் ஆனால் நம்மளுக்கு வியர் பண்ணி பார்க்கும்போது ஒரு செக் டிசைன் வந்திருக்கிற மாதிரி வந்து இந்த சாரியோட டிசைன் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி டிசைனாக நம்ம நிறைய சாரீஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பாசிப்பயிர் கலர்லேயே வந்து கோல்டன் கலரு. இதோட ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்குறாங்க. முந்தியில் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸில் கோல்டன் கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இது வந்து நம்ம நாச்சியாஸில் இருக்கக்கூடிய ஃபேன்சி பட்டு, அதுக்கப்புறம் வந்து வாரணாசி சாரீஸு, செமி சில்க் சாரீஸு, இது எல்லாமே வந்து இப்போ நாச்சியாஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் எனக்கு பிடிச்ச டிசைன் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கடையை வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.